இயற்கையின் பெருமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தோட்டு வைக்கும் போதே சுத்தத்தையும் அசுத்தையும் சேர்த்து தோட்டு வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல இயற்கை. ஏன் அசுத்தத்தை தோட்டு வைக்க வேண்டும் என்றால் சுத்தம் வெளிப்பட வேண்டும். ஏன் இருளையும் ஒளியும் சேர்த்து வைத்திருக்கான் என்றால் இருள் நீங்காமல் இருள் நீங்குவதற்கு இருள் நீங்கினால் உள்ளொளி தோன்றும். உள்ளொளி தோன்றுவதற்காக இப்படி ரெண்டும் ரெண்டும் சேர்த்து வைத்திருக்கிறான் கடவுள். ஞானிகள் என்ன செய்கிறான், அந்த இயற்கை துணை கொண்டே எந்த இயற்கை மும்மலத்தோடும் காமத்தோடும் காமத்தை சேர்த்த அசுத்தத்தை சுத்தம் அசுத்தத்தை சேர்ந்து தோற்று வைக்கிறான். ஏன் அசுத்தத்தை நீக்க வேண்டும்தான், அந்த அசுத்தம் இல்லை துணை இல்லை என்றால் சுத்தம் வெளிப்படாது என்பதனால் தான் இயற்கை என்ன அப்படி செய்திருக்கிறாள். இயற்கையினை அப்படி தோற்று வைத்த நோக்கம் உமியை நெல்லுக்கு உமி இருப்பது போல் இரண்டும் சேர்த்து தோற்று வைத்திருக்கிறாள். ஞானிகள் என்ன செய்கிறான், நல்ல சிந்தையாளம் நற்குணத்தால் குணப்பண்போடு முயற்சித்து அந்த கொனைக்கீடு தருகின்ற நச்சுத்தன்மையை அசுத்தத்தை நீக்கிவிடுகிறான். நீக்கிவிட்டால் பல கோடி யுகம் வாழுகிறான். இப்போ நாம் அசிங்கத்தில் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். நாம் எடுக்கவில்லை, தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். தோற்றுவிக்கப்பட்ட இயற்கையை புரிந்து செயல்படும் வல்லை நமக்கு வல்லமை நமக்கு இல்லை. ஏன் அவர்களுக்கு இருந்தது நமக்கு இல்லைன்னா, அவரவர்கள் தன் ஆசானை வணங்கி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இப்போ நாம் ஆசானி கேட்கிறோம், சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த இந்த உடம்பு எடுத்திருக்கிறேன் நான், அதனால்தான் பொறாமை பேராசை கோபம் வன் சொற்கள் ஆகிய கொடுமை என்னை பற்றி திங்குகின்றது. அது மீண்டும் பிறகு காரணம் அசுத்த தேகத்தின் காரணத்தினால்தான் இந்த கொனைக்கேடு உள்ளது என்று நான் அறிந்து கொண்டேன். உன் திருவுருள் கடாச்சத்தால் கொனைக்கேடு நீங்கிவிட்டால் நான் நீத்துப் போவேன். கொனைக்கேடு எட்டுவிட்டது. இப்போ உன் திருவடியை கேட்கிறேன். அடியேன் வாசியோடு வாசியாக கலந்து கேட்கிறான். இப்போ மாசுபட்டிருக்க நான் மாசற்ற உன் திருவடியை பற்றுகிறேன். சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த நான் அசுத்தமும் சுத்தமும் தோய்ந்திருக்க நான் கலந்திருக்க நான் உன் திருவடியை பற்றி உன் திருவுருள் கடாச்சத்தால் அசுத்தத்தை நீக்க முயற்சிக்கிறேன். அசுத்தத்தை நீக்க வேண்டுமென்றால் அசுத்தமல கனிமை நீக்க வேண்டுமென்றால் நீ அறிந்த மூச்சுக்காற்று இயக்கத்தை நான் நினைந்து கொள்ள வேண்டும். நீ அறிந்த மூச்சுக்காற்று இயக்கத்தை அறிந்து அதோடு நான் பழகி உன் ஆசியம் பெற்று அசுத்த தேகத்தை நீக்கு நீத்தால் அன்றி நான் மீண்டும் நீத்தால்தான் மீண்டும் பிறக்க மாட்டேன். நீத்து போகாவிட்டால் நீக்காவிட்டால் நீத்து போகாவிட்டால் மீண்டும் பிறவிக்கு காரணம் வரும். ஆகவே உன் திருவடியை கேட்கிறேன் இன்று. நீர் எனக்கு மனம் உகந்து எனக்கு மட்டுமல்ல அன்பர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொது வாசி வீதி வழிக வகுத்து தந்திருக்கிறாய். தொடுங்கள், கட்டாதீர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.